सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके चरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते। वेल वेल मुरुगा वेच्चिवेल मुरुगनक्करहरो புதியம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. நிறைய பேர் யூடியூப்பில் நம்மளுடைய நிகழ்ச்சிகளை ரொம்ப சிறப்பாக பார்த்து ரசித்து வந்திருக்கீங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியை எல்லாரும் ஷேர் பண்ணியிருக்கேன். திருப்பி எங்கிட்டே அது வந்துருத்தோம் சார். ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விட்ருக்காரு. பார்த்து எனக்கே ஒரு சந்தோஷம். பரவாயில்லையே, நம்ம இப்படி சொல்லியிருக்கோம் நிறைய விஷயங்கள். கிட்டத்தட்ட பார்த்துட்டோன்னா 12,800 விஷயங்களுக்கு மேலே மனசில் வச்சுருக்கேன். வெறும் உங்களுக்கு 3,800 பத்தினா சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது ஆன்மீக தகவல், கவலையே பட வேண்டாம். எல்லாமே புதுசு புதுசாக நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு பூஜை புனஸ்காரங்கள்லேருந்து எடுக்கப்படக்கூடிய அற்புதமான விஷயத்தை தான் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம். சரி சார், இந்த ஹோமத்தை பற்றி சொல்லியிருந்தாலே அப்படின்னு நிறைய பேர் வந்து இதில் புக் பண்ணியிருக்கா. வரக்கூடிய 20ஆம் தேதி பௌர்ணமி, பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்னென்னா, சூரியன் அதுக்கு நேராக சந்திர பகவான் இருப்பார். சூரியனுக்கு நேராக சந்திரன் ஒரே நிலை கோட்டில் இருக்கா. சூரியன் சந்திரன் தான் வாழ்க்கையில் நடப்பு நடக்கிறதுக்கு உண்டான பிரதான காரணத்துவம் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய, மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம் நடக்கணும், என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இந்த பௌர்ணமியில் ஜபம் வைக்கிறோம். வெறுமனே பூஜை கிடையாது, இது சம்திங் நம்மளுடைய சிந்தனைகளை நடைமுறைப்படுத்துறதுக்கும் ஒரு பிரதான காரணம். அதுக்கு யார் வேணும்? இச்சா கிரியா ஞானாஸ்வரூபியாக இருக்கக்கூடிய சண்டி அம்பிகா, சண்டிகா பரமேஸ்வரி, மூகாம்பிகை. தடைகள் இருக்கே சார், நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், நான் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் அதை பண்ணிட்டுருக்கேன், இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு நடக்க மாட்டேங்கிறதே அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு தான் பிரத்திங்கிற விசேஷ ஜபத்தை நம்ம பண்ணுறோம். இதை தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு இதில் நிறைய பேர் உபயம் பண்ணியிருக்கா. நானும் என்னுடைய பேரை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவா. இது கூட சேர்ந்து 13ஆம் தேதி 11ஆம் மாதம் 2021 குரு பெயர்ச்சி. என்னுடைய பெயர்ச்சி என் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தோம். அப்போ இதற்கு என்ன அடுத்தது? கல்யாணம் தடை, வேலை தடை, உத்தியோகம் தடை, வீட்டு மாற்றுறது தடை, வீடு கட்டுறது தடை. ஐயோ, தடையெல்லாம் போகணும், எனக்கு நன்னா வரணுமே அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு இந்த யாகங்கள் பண்ணுறோம். யாகம் என்பது என்ன? வேள்வி, அர்ப்பணிக்கிறதுன்னு அர்த்தம். பகவானே என்னுடைய தடைகளை போக்கு கொடுத்துடு, நீ தான் அனுகிரகம் பண்ணும். சரி, நான் இந்த ஹோமத்தில் எப்படி கலந்துப்பேன்? ஆன்லைனில் வீட்டில் உட்கார்ந்தே பார்த்துக்கலாம். உங்களுடைய பேர் நட்சத்திரத்தோட ஜபம் பண்ணுவான். மூலமந்திர ஜபம், அந்த மந்திரத்தை கேட்குறது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் நான் தொடர்பு கொள்வது எப்படி? 7397394829 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தருவாங்க. நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் இப்போ ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எனக்கு வீட்டில் ஒரு சந்தேகம் இருக்குது, ஒரு பூஜை புனஸ்காரங்கள் புராதான பிரகாரம். இப்போ இடையில கணபதி ஹோமம், ஆயுஷ ஹோமம் நிறையா கம்பெனிக்கு எடுத்து பண்ணும். நவராத்திரி அன்றைக்கி நிறைய துர்கா ஹோமங்கள்லாம் எடுத்து பண்ணால் நம்ம வேத பண்டித டீம் வந்து ரொம்ப அழகாக பிரமாதமாக இதை எடுத்து பண்ணாங்க. இதுலேயும் நிறைய பேர் புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. திருமண பொருத்தம், வைதீக வாஸ்து போன்ற அற்புதமான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. சரி, இன்றைய தினத்தில் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம், நாளை எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு ஆன்மீக டிப்ஸ் சார். பணம் வரணும் சார். என்ன சார் பண்ணுறது? பணம் வரமாட்டேங்கிறது சார். வர்றது ஆனால் நிற்கிறது இல்லை, இப்படி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போது அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் ஆன்மீக டிப்ஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால், அவளுக்கு வேற ஒன்றும் இல்லை, சுக்கர பகவானுக்கு பூஜை பண்ணுங்க. தினம் நீங்கள் சுக்கர பகவானுக்கு வழிபாடு பண்ணலன்னா போதும், பணம் நிற்கும், நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். நான் வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தேன் இல்லையா, நித்திய தினம் பாராயணம் பண்ணுங்க. நித்திய தினம் பண்ணி பாருங்கள், 108 நாள் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சார், இதை யாராவது செஞ்சு பலன் கொடுத்துருக்கா? ஏராளமான பேர், ஏராளமான பேர். இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சியில் சொல்லுவோமா? சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 18/10/2021 ஸ்ரீபுல வருஷம், ஐப்பசி மாதம், 1ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி. மதியம் 12:54 வரை பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி திரையோதசி, மாலை 7:76 வரை பின்பு சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் மகம் கடகம் சிம்மம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி ஐப்பசி மாதம் முதல் நாள், ரொம்ப அற்புதமான நாளுங்க. இன்றைய தினத்தில்
இன்றைய தினத்துல ஆஹா இந்த மாதம் ஆரம்பிக்கிறது ஐபிசி வந்தாச்சு 2021 ஆரம்பிச்சது இப்படி 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 போனா என்னப்பா அது இவ்வளோ ஸ்பீடாக ஓடின்னு இருக்க அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பா. ஐபிசி மாதம் முதலாம் திருநாள் இந்த நாளன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் பிள்ளையார்ட்ட வேண்டி தலையில் கொட்டு கொட்டி நமஸ்கரணம் பண்ணி பிள்ளையார மனசார வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஐபிசி மாதம் நிறைய விசேஷ நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. கந்த சஷ்டி வர்றது, அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தீபாவளி வர்றது, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இந்த ஐப்பசி மாதத்தில். ஐப்பசி மாதத்துக்கு அவ்வளோ விசேஷம், சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த மாதத்தில் நிறைய வழிபாடுகள்லாம் நான் வந்து முருகாசேஸ் யூடியூப்பில் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல்னா 12 ராசிக்குண்டான பலாபலன் சொல்கிறதுக்கு முன்னாடி பிரதோஷ நன்னாள் சிவபெருமானை வேண்டிக்கிறது. சிவடியார்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமான நாள், பக்தனாக இருக்கிறவருக்கு இன்னும் சந்தோஷமான நாள். நான் பிரதோஷத்தன்னைக்கு விடாது கோயிலுக்கு போவேன்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு சிறப்பு, வீட்டில் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறவாளுக்கு சிறப்பு, தியானம் பண்ணுறவாளுக்கு சிறப்பு, மனசில் சிவபெருமானை நினைக்கிறவாளுக்கு சிறப்பு. அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இன்றைய தினம் பிரதோஷ நன்னாள். இன்றைய தினத்தில் த்ரயோதசி இல்லையா, 7:16 வரைக்கும் இருக்குது த்ரயோதசி. இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்பை பற்றி பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். குரு பார்த்தா கோடி நன்மைன்னு வா. ஆக குருவுடைய அனுகிரகம் கொண்ட நாள் இன்னைக்கு. நட்சத்திரம் அப்படி இருக்கே, அதனால நிறைய ஆன்மீக விஷயத்தெல்லாம் கேட்பீங்க. இன்னைக்கு கார்த்தால எந்திரிச்சு நம்மளுடைய நிகழ்ச்சி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் 7:30 வருது, 7:30 கரெக்டாக அந்த நிகழ்ச்சியை போடுவேல், அப்போ தான் இன்னொருத்தர் ரிமோட்டை நான் எடுத்துக்கிறேன் பா, இதை பார்த்துக்கிறேன் என் ராசிக்கு பார்த்துக்கிறேன்னாப்பா. அதெல்லாம் இல்லை, என் ராசி இல்லை, நான் வேறு ப்ரோக்ராம் போட போகிறேன், இல்லை இல்லை என் ராசி பார்த்துக்கிறேன். இப்படி காலையில் டென்ஷனே ஆக வேண்டாம். கூலாக இருங்கோ, எல்லா காரியமும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கும். நினச்ச காரியமெல்லாம் நடக்கும் இன்றைய தினத்தில். காலை வேளைகளில் கோவப்பட்டோன்னா நாள் முழுக்க கோவப்படுவோம், அதனால் கவலையே விடாதீங்க. எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் வரும், செல்வங்கள் அதிகரிக்கும். எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக படிச்சுட்டுருவோம், எலக்ட்ரானிக் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு அற்புதமான வரங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். கோவித்து ஒரு காரியத்தை நீங்கள் செய்யாதீங்கோ, இயல்பாக செய்யுங்க, நல்ல பலன்கள் கூடிய படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 கரிநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். முடிந்த வரைக்கும் போராடி பாப்பாப்பா போராடி பார்த்தாச்சு, இப்போ அமைதியாக இருந்து பார்ப்போம். அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதித்து விடுவேன். அதே சமயத்தில் தொழில் ரீதியான கவனங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. பிளாஸ்டிக், இரும்பு சம்மந்தமாக, மரம் சம்மந்தமான, துணி சம்மந்தமாக, உணவு சம்மந்தமாக, சேர் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம், சோஃபா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் வரவுகள் இருந்தால் உங்கள் முகம் சிரிக்கும், அழகாக நிறைய சிரிச்சுட்டே இருக்குது. செலவுகள் இல்லை, அப்படியே சோகமாக இருக்குது, என்னப்பா செலவுகள் தான் ஆயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் வரவு செலவுகள் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிடும். மாறி வரும், கவலையே பட வேண்டாம், ஜெயிச்சுடுவேல். நீங்கள் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். மனசுக்கு இருக்கக்கூடிய செலவுகள் வந்து மனசில் நினைக்கவே நினைக்காதீங்க. ஏதோ ஒன்று கொடுக்குற நமக்கு வரவு வரும் பாரு அப்படின்னு. காலையில் நிறைய வாக்கிங் போவேன், நிறைய ஆரோக்கிய பயிற்சி பண்ணுவேன். முந்தியெல்லாம் எனக்கு நிறைய ரெகுலராக இருந்தது, இப்போ என்னமோ டைம் குறைஞ்சி கொடுத்து திருப்பி ஆரம்பிங்க, திருப்பியும் ஜெயிச்சு வந்துடுவேன். உடம்பில் இருக்கக்கூடிய நோயை மறந்துடுங்க, மனசில் இருக்கக்கூடிய திடத்தை ஞாபகத்துக்கோங்க. நம்மளுடைய ஏஜ் வந்து வெறும் நம்பர்ஸ் தான் அப்படிங்கிறத நீங்கள் யதார்த்தமாக எப்போவுமே சொல்லிகிட்டு இருந்தால் போதும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பரமேஸ்வரர் வழிபாடு, மகேஸ்வரர் வழிபாடு விஷயம். கடகராசி அன்பர்களே, ஆதாயத்தோடு பல காரியங்கள் பண்ணுவேன். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். நல்ல மனிதர்கிட்ட சந்திப்பேன். நான் ரொம்ப வாழ்க்கையில் எந்த தப்பும் பண்ணல, எந்த இதுவும் பண்ணல, ஏன் நேக்கு மட்டும் இப்படியெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற யோசனை இருக்கும்.
டக்குன்னு பக்கத்து வீட்டில் வந்த உடனே அவள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்ற ரகசியமும் பேசுவாள். அது தப்பு இல்லையோ. அந்த மாதிரி எந்த விஷயமும் நம்ம பேசப்படாது. தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா எல்லாத்துலேயுமே எதையுமே எதுலேயுமே தப்பு இல்லாமல் இருக்கும். ஆக சிரமங்கள் இல்லாத மனிதர் ஏது? நீங்கள் எறும்புக்கு பார்த்துட்டீங்கன்னா அந்த சாப்பாடை கார்த்தாலேருந்து அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சிரமம் இருக்கும். பட்சிகள்லாம் பார்த்துட்டேன்னா ஜாலியாக வெளியில் காத்தால் கிளம்பும், இறையை தேடுறதுக்காக கிளம்பும். அவளுக்கு சிரமம் இல்லையா? இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் சிரமம் இருக்கும். கால நேரம் மாறி வரும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, யதார்த்த குழப்பங்கள் இருக்கும். என்ன பண்ணலாம்? இன்றைக்கி ஒரு ஸ்கெட்யூல் போட்டாச்சு, போகலாம் வேண்டாம், செய்யலாம் வேண்டாம், இருக்கு இல்லை, இப்படி பலவிதமான குழப்பங்கள் யதார்த்தமாக இருக்கும். முன் யோசனை பிரகாரம் நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள். தெய்வ அனுகிரகங்கள் கூடி வந்துடக்கூடியதாக இருக்கும். பகவான் இருக்கார், பார்த்துப்பார். எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியத்தும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். மக நட்சத்திரத்தில் இருக்கவா இன்றைக்கி யாராவது உங்களை இப்படி பேசிட்டா அப்படி பேசிட்டா பேசிட்டு போட்டுவேன் அப்படின்னு விட்டுருவோம், அப்படி விட்டுருவோம். தொழில், சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கோம், அவளுக்கு வெற்றிகள் கூடி வரும், அது பெருசு பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பூரம் உத்தர நட்சத்திரத்துக்கு அவளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, போட்டி போட்டுட்டு பல காரியத்தை பண்ணுவோம், எப்படியும் பார்த்துருவோம், ஜெயித்துருவோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். என்னடா அது, மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கு, என்னமோ தெரில, என்னமோ தெரில, என்னமோ தெரில அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் மாறி வந்துடும். கவலையே படாது, உங்ககிட்ட போட்டி போட்டவா விலகி போயிடுவா, ஜெயிச்சு வந்துடுவேன். என் பையன் செஸ்ஸில் நன்னா விளையாடுவான், கிரிக்கெட்டில் நன்னா விளையாடுவான், பேட்மிண்டன் நன்னா விளையாடுவான், வாலிபால் நன்னா விளையாடுவான், கபடி நன்னா விளையாடுவான். அந்த விளையாட்டுத்துறையில் அவனை மேன்மைப்படுத்திவிடுவோம். இசைக்கலைஞராக இருந்துட்டு இருக்கிறவங்க, பேப்பர் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பண்ணை வச்சுட்டு இருக்கவங்களுக்கு, தோட்டம் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வருகின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு, ஞானத்தேருளம் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களே, நிறைய சிக்கல்கள் இருக்கும், அந்த சிக்கலை பார்த்து 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 சரி பண்ணுவேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து யோசித்து சரி பண்ணக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். விடாது உழைப்பு, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள். யதார்த்தமாக பேசுவேல் அவள் தப்பாக நினச்சுமா, நம்ம பேசும்போது கவனம் தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, துளிச்சலோடு பல காரியத்தை செய்வள். யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன, அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறவாக்கு மன திருப்தியானால் போதும், நான் தைரியமாக எல்லா காரியங்களும் பண்ணுவேன். நிறைய தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தோம். அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பண நஷ்டம் எதுலேயும் படப்படாதுன்னு சொல்லி ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவேன், நிச்சயம் அது கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துணி சம்பந்தமான ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். என்னுடைய கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் ரொம்ப நன்னாக போயின்னு, இன்னும் நன்னாக பண்ணணும், என்ன பண்ணுறது, அதுக்குண்டான டீம் அதெல்லாம் அமைச்சு கொடுக்குறேன். ஐடியில் ஒர்க் பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு வெற்றிகள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானது குபேர வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களை, ஜெயிச்சுட்டு தான் பல காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் மனசில் வரக்கூடியதாக இருக்கும். ஜெயிச்சுட்டு தான் எல்லாம் பேசணும், அதுக்கு முன்னாடி பேசப்படாது, அப்போ தான் எல்லோரும் நம்பரா, அந்த மாதிரி மனசில் ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுவேல் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். வெளியூரில் போய் வேலை செய்யணும், அம்மா அப்பா அப்படி தனியாக விடணுமேன்ற அப்பப்போ யோசனைகள் இருக்கும். இருந்தாலும் அவளை நல்லா பார்த்துப்பேன். திருமண காரியங்கள் கைகூடு, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். ரொம்ப உடம்பு முடியாதவளை கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திப்பில் ஆச்சரியத்தில் நீ யாராவது ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறேன், நீ கல்யாண நாள் பிறந்தநாள் சார் எனக்கு அப்படின்னு சொல்லின்னு இருக்கிற கிஃப்ட்டு கொடுக்குற ரொம்ப சந்தோஷப்படுவேன். சில நேரத்தில் வீட்டில் நடக்கக்கூடிய சில மன சங்கடங்கள், சில சண்டைகள் அப்பப்போ மனசில் வரும். எல்லோரும் மதிக்கிறா, இங்கே மட்டும் மதிப்பு இல்லையேன்னு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மதிப்பு நிறையா இருக்குது. நீங்கள் சொல்லி பல காரியம் நடந்திருக்கு, ஏதோ ஒன்று ரெண்டு வீட்டு கொடுங்கோல. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் வச்சுட்டுருக்கோங்க,
கிளினிக் வச்சுருக்கிறவங்களுக்கு, இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், அனுகூல்யம் கூடி வரேன்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பகவதி எம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு மகர ராசி என்பர்களே. கும்பராசி நேர்களை ஊக்கத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், நமக்கு தெரிஞ்ச நாலு விஷயம் நாலு பேருக்கு சொல்லிக் கொடுப்போமே அப்படின்னு. கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவா, எஜுகேஷன் சம்மந்தமாக அகாடமி வச்சுருக்கவா, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவா, திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்துட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். நிறைய லைஃப்பில் பட்டுவிட்டேன் சார், எனக்கு ஒரு பெரிய பாடம், பாடம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு நடைமுறையை பழக்கி விட்டுரும், அதுபடி செயல்பட்டலாம் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் நான்கு, நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, அமோக பலன்களை திருமற்பது வழிபாடு. மீனராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள், யாரும் என்ன பாராட்டலையே பாராட்டலையேன்னு நினச்சிடுவார், பகவான் பாராட்டுவார். உங்களுடைய வேலை தொழில் முன்னேற்றம், உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது இன்றைக்கி நல்லா தெல்ல தெளிவாக தெரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி, ஊர்ஜிதப்படுத்தி ஒரு காரியத்தை சொல்ல வேண்டாம், என்ன ரியாலிட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நல்லா நினைப்பில். அதே மாதிரி இடம் பொருள் வீடு தைரியமாக இறங்குங்கோ, நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும், பகவானுடைய கருணை உண்டு. இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு, நிறம் கருணீலம், வழிபாட்டுக்குண்டானதையும் குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடு மீனராசி அன்பர்களே. ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான விஷயம். நிறையா பேர் கேட்கறது உண்டு சார், நீங்கள் நெற்றியில் அப்பப்போ ஒரு கருப்பு ரக்ஷையை வச்சுருக்கீங்க, திருஷ்டி எல்லாம் போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்டுருக்கேன். இந்த திருஷ்டிகள் போகிறதுக்கு இந்த கருப்பு ரக்ஷை, இந்த கருப்பு ரக்ஷை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேசாக நம்ம நெற்றியில் வச்சுக்கணும், அதே மாதிரி லேசாக இந்த புருவத்தில் தடவி விட்டுடணும். பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கால் கட்டை விரல் நுனியில் லேசாக அந்த கருப்பு இதை வச்சுக்கோ, அந்த காலத்தில் இது பழக்கங்கள் இருக்குது. ஆக இந்த கருப்பு ரக்ஷை வந்து எங்கே சார் கிடைக்கிறது, நீங்கள் என்ன பண்ணுறீள் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்கா. அதாவது ஹோமத்திலேயே ரொம்ப பிரதானமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோமமெல்லாம் பண்ணி முடித்து தர்பையில் எடுக்கக்கூடிய அந்த அக்னியும் தர்பையும் சேர்ந்த ரக்ஷை தான். ஏன்னா மூலிகையாக கொண்டு வரப்பட்ட யாகம், உங்களுக்காக சங்கல்பம் பண்ணப்பட்ட அந்த யாகத்திலேருந்து வரக்கூடிய ரக்ஷை மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது, மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. நான் என்னுடைய காரிய வெற்றிக்கு இது பண்ணணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தா, கருப்பு ரக்ஷை. உங்கள் வீட்டில் ஹோமங்கள் பண்ணால் நீங்கள் மட்டும் அதை பயன்படுத்திக்கோங்க, அந்த ரக்ஷையை ரொம்ப விசேஷகரமான ரக்ஷை, அதை நீங்கள் நெற்றியில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் அந்த கருப்பு ரக்ஷைக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு, நம்மளை தற்காப்பு செய்யக்கூடிய அந்த ரக்ஷை, இந்த தற்காப்பு உங்கள் வீட்டில் பண்ண ஹோமத்திலேருந்து வரக்கூடிய ரக்ஷை நீங்கள் எடுத்துக்கணும். அது காஞ்சி விடுத்துனா லேசாக நெய்யை விட்டு எடுத்து திருப்பி நீங்கள் வச்சுக்கணும். சார் எனக்கு இந்த ஹோம ரக்ஷை வேணும், ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கேன் தனிப்பட்ட பிரத்யேகமாக பண்ணக்கூடிய ரக்ஷை தான், அந்த ரக்ஷையை எடுத்து அந்த ரக்ஷையிலிருந்து உங்கள் பேருக்கு சங்கல்பம் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு இந்த ரக்ஷை வேணும் அப்படின்னு சொன்னால், தாராளமாக என்னென்ன விஷயம் சங்கல்பம், எத்தனை ஜபங்கள் அப்படின்னு அதில் வித்தியாசப்படுறது, அதை ஜபத்தை கொண்டு உங்களுக்கு அந்த ரக்ஷை வந்து அனுப்பி வைக்கப்படும். ஆக 7358409425 இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இந்த ரக்ஷை வந்து உங்களுக்குன்னு கொரியர் வீட்டுக்கு அனுப்பப்படும். அதற்குண்டான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. என்ன நீங்கள் என்ன எதற்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்கன்னு பொதுவாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய தொழில் நீங்கள் அதில் முக்கியத்துவம் வாங்கணும். வெறும் செயல்படாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரக்ஷை வச்ச ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதே மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே ப்ராக்டிக்கலான மாற்றம் அடைஞ்சு அதுக்கப்புறம் இந்த தெய்வத்துணையோடு நீங்கள் இந்த காரியத்தை பண்ணாலும் ரொம்ப நல்ல பலன்கள் உண்டு. இது நிறையா பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தால், சார் நீங்கள் நெற்றியில் வைக்கக்கூடிய அந்த கருப்பு ரக்ஷை என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆக இது உங்களுக்கும் தேவைப்படும் போது 7358409425, இது வந்து தற்காப்புக்குண்டான ஒரு அற்புதமான ரக்ஷை. உதாரணத்துக்கு பயங்கள் போனோம், பைரவரை ஜபிச்சு கொடுப்போம், எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமே இருந்துட்டுருக்கு, தன்வந்திரி பகவானுக்கு அந்த ரக்ஷையை நம்ம வந்து ஜெயிச்சு கொடுப்போம். அதுமாதிரி தொழிலுக்கு நன்னா வர்றது, இது என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே விதமான விஷயங்கள் கிடையாது. உதாரணமாக பண்ணிவிட்டோம்னா, உங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு 50 இருந்ததுன்னா அதற்கு தகுந்த ஜபம் பண்ணி கொடுக்கணும். ஆக இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் இந்த ரக்ஷை வேணும்னு சொல்கிறா 7358409425க்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், அவர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக கருப்பு ரக்ஷை அவ்வளோ விசேஷகரமான ரக்ஷை, அந்த ஹோமத்திலேருந்து வர ரக்ஷை, அதனால் ஹோமத்திலேருந்து வர ரக்ஷையை வீண் பண்ணிடாதீங்க. அந்த ரக்ஷையை எப்பவும் நெற்றியில் எடுத்து தினந்தினம் நீங்கள் வெளியில் போகும்போது வைத்து பாருங்கள், ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான சில விஷயத்தை வந்து பார்த்துருக்கோம். அந்த காலத்தில் பண்ணக்கூடிய யாகங்களில் அதனால தான் அந்த ரக்ஷையை வைக்கக்குண்டான வழக்கங்கள் உண்டு. இன்றைய தினத்தினுக்குண்டான ஆன்மீக தகவல் உங்களுக்கு சிறப்பான ஆன்மீக தகவலாக இருக்கும். சரி, மீண்டும் நாளை சந்திப்போம். வேல் 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 முகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.